ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு வச்சு சூப்பரான சாக்லேட் ப்ரௌனி ரெசிபி தான். தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ரௌனி. ஏன் அப்படின்னா, இதில் வந்து நம்ம முட்டை, தயிர், மைதா இல்லை வெள்ளை சர்க்கரை அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியான, நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதான் என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், சோடா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து சளிச்சு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் வந்து உப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா சளிச்சு நம்ம வச்சுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா எல்லாமே சளிச்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் நான் டபுள் பாயிலிங் மெத்தட் மூலயமா சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ண போகிறேன். ஸோ அடியில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அரை கப் அளவுக்கு நான் டார்க் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்டு, நீங்கள் என்ன சாக்லேட் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் டார்க் சாக்லேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அரை கப் அளவுக்கு வந்து வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். அடியில் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சதுமே அதை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. ஜஸ்ட் அப்படியே வச்சு இந்த வெண்ணையும் சாக்லேட்டும் வந்து நல்லா ஒன்றா மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகி வரணும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, அந்த வெண்ணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து மிதமான சூடு இருக்கும் இல்லையா, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு அளவுக்கு ஆறட்டும். இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். நம்ம சாக்லேட்டும் பட்டரும் வந்து மெல்ட் பண்ணோம்ல, அது வந்து இப்போ மிதமான சூட்டில் இருக்குது, கை கொடுக்குற அளவுக்கு சூட்டில். அந்த அளவுக்கு சூட்டில் இருக்கும் போது அந்த மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு யூஸ் பண்ணுறேன். சேர்த்துட்டு அந்த சர்க்கரை, சாக்லேட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்க அந்த மாவு பொருள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்திட்டு போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக எப்பவும் போல் நம்ம கேக்கெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக வந்து நான் பாதாம் சேர்த்துக்கிறேன், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கிற பால் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். முதல்ல இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் மீதி இருக்க பால் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். பால் பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற மிதமான சூட்டில் இருக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும், ஃப்ளஃபியாக நமக்கு வந்து ப்ரௌனி வரும். நீங்கள் பாதாம் இல்லைனா வேறு ஏதாவது நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக வந்து டார்க் சாக்லேட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இன்னும் கொஞ்சமாக வந்து பாதாமியும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ப்ரெட்டு பண்ணுவோம் இல்லையா, லூப் பேன், அதில் தான் வந்து நான் ப்ரௌனி பண்ண போகிறேன். நீங்கள் வேறு எந்த பேன்லேயினாலும் இல்லை வீட்டில் இருக்க வேறு எந்த கப்லினாலுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். வெண்ணெய் தடவி நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்தால் என்ன மாதிரி பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா வெண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு வச்சு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரௌனி பேட்டர் வந்து
அதல நல்லா சேர்த்து ஈவனா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் ஒரே மாதிரி பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு நம்ம ரிமைனிங் வெச்சிருக்க பாதாம் அண்ட் டார்க் சாக்லேட் கட் பண்ணி வெச்சிருக்கிறத வந்து மேலே சேர்த்துக்கலாம் நீங்க வேற ஏதாவது நட்ஸ் சேர்க்கறீங்களோ நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஃபைனலா ஒரு தடவை தட்டிடுங்க பேக் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா நான் இரும்பு கடாய் எடுத்துர்க்கேன் நான் உப்பு எதுமே சேர்க்கல ஒரு லேயர் உங்களுக்கு உப்பு வேணா சேர்த்துக்கோங்க நான் வெறும் ஸ்டாண்ட் மட்டும் வெச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த இரும்பு கடாய ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் நாம இப்ப ரெடி பண்ண லூப் பான் வந்து உள்ள வெச்சு நம்ம பேக் பண்ணிடலாம் லோ ஹீட்ல வந்து ஒரு 50 ல இருந்து 55 நிமிஷம் ஆகும் டைம் வந்து வேரி ஆகும் சோ நீங்க இடையில வந்து ஆஃப்டர் 30-40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ இத மூடி வெச்சு லோ ஹீட்ல நம்ம பேக் பண்ணதுக்கு அப்புறம் நான் காட்றேன் இப்போ பாருங்க நல்லா பேக் ஆயிடுச்சு ஒரு டூத் பிக் வந்து நம்ம உள்ள விட்டு பார்க்கலாம் க்ளீனா வந்திருக்கு பாருங்க சோ இது வெளிய எடுத்து வச்சு நான் கொஞ்சம் ஆற விட்டறலாம் சோ நான் பட்டர் பேப்பர் போட்டுக்கறனால ரொம்ப ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொன்ன மாதிரி பட்டர் இல்லைனா மாவு வந்து டஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுவும் ஈஸியாக வந்துடும் ஸோ மேலே வந்து நான் கொஞ்சம் டெக்கரேட்காக வந்து சாக்லேட் சிரப்பை வந்து சேர்த்துக்க போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த ப்ரௌனி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி சூடாகவும் சர்வ் பண்ணலாம் மேலே ஒரு ஐஸ்கிரீம் வச்சு அந்த மாதிரியும் சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் வந்து இது ஃபுல்லாக ஆற விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் உள்ளே பாருங்கள் அந்த ப்ரௌனி எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு நம்ம முட்டை தயிர் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்க கிடையாது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஈஸியான ஒரு ப்ரௌனி இது நான் சொன்ன மாதிரி சூடாக வந்து ஐஸ்கிரீம் கூட வச்சும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் இல்லை அப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ப்ரௌனி வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thanks for watching.